மறக்காம நம்ம 1-2-3 நியூஸா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்க. விஜய் அடுத்ததாக தளபதி 65 படத்தில் நடிச்சிட்ருக்கார். சன் பிக்சர்ஸ் மிக பிரம்மாண்டமாக பொருட்செலவில் தயாரிக்கும் இந்த படத்தை டாக்டர் கோலமாவ் கோகிலா போன்ற படங்களை இயக்கிய நெல்சன் இயக்கி வருகிறார். அனிருத் இசையமைக்கும் இந்த படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்புகள் ஜார்ஜியா நாட்டில் நடந்து முடிந்தது. அடுத்து தொடர்ந்து அடுத்த வாரமே சென்னையில் நடத்த இருந்த படப்பிடிப்பு தள்ளி போயுள்ளது இந்த கொரோனா பிரச்சனையினால். அதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட படப்பிடிப்புகளுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கும் போதே விஜயின் தளபதி 66 படத்தை பற்றின செய்திகள் தொடர்ந்து இணையதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது. தெலுங்கு சினிமாவின் முன்னணி தயாரிப்பாளர் தில் ராஜு தயாரிக்கும் படத்தில் தெலுங்கு இயக்குனர் வம்சி இயக்கத்தில் விஜய் நடிக்க உள்ளதாகவும் அந்த படம் தான் தளபதி 66 எனவும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் விஜயின் மகன் சஞ்சய் படம் இயக்க ஆசைப்படுவதாக ஏற்கனவே பல முறை செய்திகளில் வெளியான நிலையில் தற்போது மீண்டும் அந்த செய்தி கோலிவுட் வட்டாரங்களில் காதை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை கேள்விப்பட்ட விஜய் தன் மகனிடம், அப்படியே வாய்ப்பு கொடுத்தாலும் படப்பிடிப்பு தளங்களில் முன்னணி நடிகரின் மகன் என்ற எந்த ஒரு சலுகையும் இல்லாமல் தயாரிப்பாளர் சொல்வதை கேட்டு நேரத்துக்கு படப்பிடிப்பு முடித்து கொடுத்து பெயரை காப்பாற்றணும்னு அறிவுரை செய்துள்ளதா விஜய் வட்டாரத்திலிருந்து செய்திகள் கசிந்துள்ளது. தளபதியை வச்சு தளபதியோட பையன் படம் இயக்குனா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நியூஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம 1-2-3 சின நியூஸை பாருங்கள்.